அறிவு இருக்கு அவங்கெல்லாம். மேக்ஸிக்கு யாராவது பேண்ட் போடுவாங்களா? மேக்ஸிக்கு யாராவது துண்டு போடுவாங்களா? அப்படியா? ஒரு சால் படல துண்டே போட்டுருக்க, மேக்ஸிக்குள்ள போய் பொட்டா வைப்பாங்க, ஒரு லூஸ் ஹேர் விட்டு ஒரு ஃபேஷனபிளா வர்றது இல்ல. அப்படியா? லூஸ் லூஸ் மாதிரி வந்து இருக்கா? லூஸ் ஏய், நான் லூசா, உங்க அம்மா லூசா? உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? அங்க பாரு வித்யா. அத்தை வித்யா. அத்தை என்ன புருஷன் இங்க ரெடி ஆயி நின்னு இருக்கேன், என்ன கிளம்பாம இருக்க, போய் டக்குன்னு ட்ரெஸ் போட்டு கிளம்பி போ. கிளம்பிட்டே கிளம்பி ரெடி கிளம்பிட்டியா? ஆமாத்தே. எங்க திரும்பு? என்னது இது? அத்தை மேக்ஸித்த இத போட்டுக்கிட்டு வெளியே போறியா? ஆமாத்தே. எங்க பேண்ட்? எங்க அத்தை மேக்ஸிக்கு பேண்ட் எல்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. இதெல்லாம் சென்னையில வேணா அப்படி போட்டுக்கிட்டு போகலாம். நம்ம ஊர்லாம் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஊருக்கு வந்தா, ஊருக்கு வந்தா ஊருல மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். மாமனார் கோவப்படுவார் பாத்துக்க. போமா பேண்ட் போடுமா, போமா. சும்மா தலைவிரி கோலமாயோ அந்த மாதிரி போய்க்கிருக்கேன். எங்க போயிருக்க நீ? அதை இல்லத்த லூசியார் விட்டா பொட்டு வைமா. பொட்டு வச்சா லூசு பொட்டு வைமா. உன் மாமனார் கோவப்படுவாருமா, அவர் குணம் தெரியாம பேசிக்கிருக்க. போமா என்ன போட்டுது நல்லா பெருசா இங்க பாருமா. இங்க வாமா வைமா. இந்த மாதிரி வைமா. அப்படி வைமா. என்ன நினைச்சிருக்க நீ? அப்படி போ. ஸ்டைலா இருக்கா? உங்க மாமனார் குணம் தெரியாம முடிய அள்ளி முடிஞ்சிட்டு போ. என்னடா என்னடா உங்க அம்மா என்ன நம்ம வீட்டு கூட்டிட்டு இருக்காங்க? நான் தான் காலையில கூட்டிட்டு அம்மா முன்னாடி டா போட்டு கூப்பிடாதான்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே ஏதோ சண்டை ஆயிடுச்சு வீட்டுல. உங்க அம்மா எதுக்கு நான் கூட்டின வீட்டை திருப்பி திருப்பி கூட்டுறாங்க? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்னா சும்மா உங்களுக்கு கூட்டணும் வந்து கூட்டிருப்பாங்க. வேலை எல்லாம் சரி சும்மா இருக்கனால சரி கூட்டலாமே கூட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வீடு கூட்டணும்ல இல்ல, என்கிட்ட சண்டை போட்டு இலவ கூட்டணும் இருக்கு. இலவ கூட்டணும்? ஆமா, அந்த இலவ தானே கூட்டிங்க டெய்லி. தள்ளுங்க, என்ன பேசிக்கிறீங்க? இல்ல தான், இன்னொரு வாட்டி கூட்டலாமே பேசிக்கிறேன். மாப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரி, இப்பதான் போட்டியோ மாப்பு? ஆமா, நல்லா இருக்கு. வீடு ஃபுல்லா பளபளன்னு இருக்கு. நான் வாட்டி போட்டுக்கிறேன். பேசு. என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். என்ன பேக் பண்ற? இருமா இரும பேசிக்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பேசிக்கலாம். நான் பேசிக்கிற பேசிக்கிற இருமா. இல்ல பேசலாம் முடியாது. இதுக்கு மேல என்ன பேசுறது? அம்மா என்னைக்கு பெட்ஷீட் தனியா துவச்சாங்களோ அன்னைக்கே புடிஞ்சு போச்சு. அம்மா என்னடா என்ன வந்துட்டு இருக்க? இங்க வாடா அம்மா. அந்த இத மட்டும் கொஞ்சம் பாத்து செஞ்சு விடுமா? என்ன என்ன சவுண்ட் கம்மி ஆயிருச்சு அம்மா? என்னடா பாத்துக்கமா அம்மா. என்னம்மா என்ன கண்ணை தேய்ச்சிட்டு இருக்க? கண்ணு ஒரே எரிச்சலா எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எந்திரிக்கணும். 8 மணிக்கு எந்திரச்சா? என்னம்மா வயிறு வலிக்குது. அப்படியா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 8 மணிக்கு எந்திரிச்சா? நான் 6 மணி வாயை திறக்கற. 8 மணிக்கு எந்திரிச்சா வயித்த வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் எப்படி விளங்க? என்னம்மா அவன் சாப்பிடாம போறான். காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம்மா, நீ 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சினாதான் அவன் 8 மணிக்கு சாப்பிட்டு போக முடியும். நீ எந்திரிக்கிறதே 8 மணி 7:30 எந்திரிச்சு அப்படி எனக்கு முன்னாடி ஆக்சன் போடுற. நான் சமைச்சா அவன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேகமா நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற. என்ன
என்னமா காலை நொன்ற விழுந்துட்டியா? இல்லத்த கால் பிடிச்சிட்ட மாதிரி இருக்கு. அங்க இருந்து புடிக்குமே. எந்திரிக்கல, காலையில வெள்ளன எந்திரிக்கணும். அதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது? உனக்கு அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரி பண்ணி சிரிச்சுட்டு போகுது. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது? நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாளு. எங்க வழங்கும் முகரைய பாரு. நாங்கெல்லாம் எங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தது அந்த பலன் இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா பெருசா இருக்கு. உங்க அப்பா வளர்ந்துருக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்டா. நீ சீக்கிரமா இருந்துச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நீ ஏமாந்துட்டு இப்பயும் போட்டு எந்திரிக்கல வந்துருக்கலாம்னு பேசினா என்ன பண்றது? டைம பத்தி நீ பேசிட்டே இருக்க. எந்திரிக்கல பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு, கால் பண்ணா பாரு. எதுக்குங்க போறேன் என்ன இது வண்டவாசி பக்கத்துல ஏதோ இடம் பாத்திருக்கீங்க போல? இடம் பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெருமுக்கு வருது. ஒண்ணுமில்ல, லேசா பிள்ளையார் கோயில் வச்சு விட்டுறோம் லைட்டா. சரி சரி, அது அங்க போடுறதுக்கு நீங்க மதுரை பக்கத்து நம்ம ஊர் பக்கத்து இடம் வாங்கி போட்டீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுமா? ஏன் செட்டில் ஆகி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க மகளை பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இல்ல வந்திருக்க இடம் வேலை எனக்கு இல்லாம வீடு கிடு இல்ல. இங்க நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு வாங்கினீங்கன்னா மதுரை பக்கத்தே வாங்குங்க. யோசிங்க மாப்ள. ஆ சரி சரி. அவ சொல்லல, நானா ஜஸ்ட் பிரெடிக்ட் பண்ணேன். அவன்கிட்ட கோவப்படாதீங்க. இல்ல கோவப்பல, கோவ அதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல உங்களை பத்தி. நீங்க என்ன ஏதோ ஸ்வாகன் போட்டு டிஷர்ட் போட்டுறீங்கன்னா நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் என்ன டீடைலிங்கா வச்சுக்கிட்டு நீங்க லெப்ட் சைடு போன் பேசுறீங்க, கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க, இப்ப ரைட் சைடு கைய மாத்திட்டீங்க. அந்த அங்கனக்குள்ள டீய குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கீங்க. அந்த கப்பு கீழே கொஞ்சம் லைட்டா டீ சிந்தி இருக்கு. அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்காதீங்க, துணியை வச்சு துடைங்க. டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆயிரும் நான் சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, என்ன மாப்பிள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுவா அப்பப்ப. ரொம்ப தலைய ஆட்டாதீங்க. என்னது கரெக்டா ஒவ்வொரு மாட்டம் அடிக்கிறாங்களே. என்னங்க என்ன உன்ட்ட பேசுன டக்குன்னு சொல்ற? போன கேப்ல கரெக்டா கால் வருது. சொல்லல இல்லங்க, லைன்ல இருக்காங்க. லைன்ல இருக்காங்க. சரி சரி, வாங்க வீட்டுக்கு வாங்க. எந்த வரேங்க? வந்துருங்க. நீங்க வரவே தேவையில்லை. ஐயோ, இது வீடு இல்ல எனக்கு. என்னது பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு அம்மா.
டாடா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்னமா உப்பு இருக்கு, உப்பு அதிகமா இருக்குல்ல? அது தெரியாம கைதவரி போட்டுட்டான்டா. அம்மாவுக்கே சமைக்க தெரியாதே, ஒண்ணு ஒண்ணு கூறுவாரே கிடையாது, கூறு பத்தல எப்படித்தான் இருந்து சமாளிக்க உருளைக்கிழங்க கட் பண்ணி போடு, சரியா இருக்கு போடு. கவனம் இங்க இருக்கணுமா, இங்க இருந்து குக்குவித்து கோமாளி பார்த்தா எப்படி விளங்குவ? சமைக்கிறப்ப புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு தி சமையல், அப்பதான் உப்பு கூட விளங்குறதுக்கு இல்ல. பாத்துக்க அதிகம் உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. சமையலில் தேவை உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. என்ன சாங்லாம் கம்போஸ் பண்றாங்க? இல்ல இல்ல சாங் இல்ல, எங்க அம்மா சினிமா பாட்டு பாடுறது, எங்க அம்மா அப்ப இருந்தே பாட்டு போடணும், நல்லா பாட்டு போடுவாங்க. இப்படி ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் உனக்கு என்ன பாட்டு போத்த கொண்டு தரேன், நீ போ, நீ போ உள்ள போமா, நீ போமா. சப்பா ஒண்ணும் இல்லடா, அங்கனக்குள்ள படுத்து கிடந்தேன், அத்த டக்குனியா வந்துச்சு. உன் பொண்டாட்டி போட்டாலே மீன் குழம்பு, அது மீன் குழம்பு இல்ல உப்பு குழம்பு. உப்பு டோப்பா, தூத்துக்குடி உப்பளமே உள்ளதான் இருக்கும் போல. எம்புட்டு உப்பு வேலைக்கு போயிட்டு போமா பாருங்க, முன்னாடிலாம் வாரத்துல ஒரு நாள் சொல்லிருந்தீங்க, இப்ப வாரத்துல ரெண்டு நாள் நீங்க குடிச்சு வந்துருக்கீங்க. உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் அடிக்குது போல வாந்தி எடுக்கிறேன். என்ன பாக்குறேன்?